ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோமோட்டர் தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிராக்டர், கார், ஹார்வெஸ்ட் எல்லாமே சேல்ஸ் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு டிராக்டரோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரோட ரிவ்யூ, காரோட ரிவ்யூ நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொனாலிக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1995 பஞ்சாப் மாநிலத்தில் டிராக்டர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1996 ஃபஸ்ட்டு டிராக்டர் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸும் பண்ணாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 20 HP 125 HP வரைக்கும் சொனாலிக்கா டிராக்டரில் டிராக்டர் ப்ரொடக்ஷன் ஆகிட்ருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டைகர் DI-55 58 HP இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா நேம் பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுத்துருக்காங்க. டைகரோட லோகோ கொடுத்துருக்காங்க. டைகர் சீரீஸ்ன்றதுனால டைகரோட லோகோ ஃப்ரண்ட்டில் வந்துடுதுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வின் பேரல் செட்டப்பில் குரோம் பீடிங்கோட கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்ஸ் வந்துருங்க. சொனாலிக்கான்ற பேட்சும் இந்த லைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா குரோம் பீடிங் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சொனாலிக்கா டைகர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா குரோம் பீடிங் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குரோம் பீடிங் போட்டு நல்லாவே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு தேவையான ஏர் வென்ட் போகிறதுக்காக மேலே சைடு மூணு சைடுமே நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வித் வெயிட்டேஜோட இங்கே ஃப்ரண்ட் செக்ஷன்லேயே வந்துடுதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎல் கம்பெனியோட க்ரௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆக்சிலுங்க. பவர் ஸ்டேரிங் பம்ப் பார்த்தீங்கன்னா டுவல் சைடு பவர் ஸ்டேரிங் பம்ப் வந்துடுது. டயரோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 9.5x24 ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 9.5x24 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரோட பேனட்டில் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கான்றது நல்லா குரோம் பீடிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏர் வென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஹீட் பார்த்தீங்கன்னா வெளியே ரெடியூஸ் ஆகிறதுக்காக ஒரு ஏர் வென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட HDM ஹெவி டியூட்டி மைலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக்ஸு, மல்டி ஸ்பீடு ஷட்டில் டெக் அப்படின்ற மாதிரி நல்லாவே ஸ்டிக்கர் மூலயமா உங்களுக்கு இந்த வண்டியில் என்ன ஆப்ஷன்ன்றதை எல்லாமே அவங்க தெரியப்படுத்திடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைகர் மாடல்ன்றதுனால டைகரோட பேட்ஜு ப்ளஸ் வந்து DI-55 58 HP கேட்டகரிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்ஸுக்கான பெடலு, ஆக்சிலேட்டர் பெடலு எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட பெயிண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டாலிக் ப்ளூவில் இருக்குங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவாக நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பெயிண்ட் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு ஃபேட் ஆகாது போல் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது பெயிண்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா. டிராக்டரில் இந்த அளவுக்கு ஒரு பெயிண்ட் ஸ்கீம் பண்ணுறது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்க மெஷ் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஒரு க்ளீனிங்காக இருக்கும், டஸ்ட்லாம் படியாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரு அதனோட ரேடியேட்டர் டேங்க்கு கூலண்ட்டு டேங்க்கு ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போச்சோட இன்லைன் டீசல் பம்புங்க. 4 சிலிண்டரோடு வந்துடும். 58 HP கேட்டகரி இன்ஜின் இது பார்த்தீங்கன்னா. டீசல் ஃபில்ட்ரு ஆயிலோட கேஜோடு வந்துடுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட பெடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை கழட்டி இது உள்ளதாங்க கிளச் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கிளச் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் வந்துடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு க்ரௌனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர் வீல் டிரைவுக்கான ஷாஃப்ட் வந்துடுங்க. ஸோ அது வந்து பேக்கிங்கோடு வந்துடும். மர்கார்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு வித் டிஆர்எல் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹாலஜன் பல்பில் தாங்க கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டில் கொடுத்துருக்காங்க. மர்கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபோமோட பேசஞ்சர் உட்காரதுக்கு தேவையான ஒரு குஷனோட கொடுத்துருக்காங்க. கம்பியிலே குஷன் வந்துடுதுங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 16.9 சைஸ் டயர் வந்துடும். டிஸ்கில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 34 kg கொடுத்துருக்காங்க. வீல் வெயிட் பார்த்தீங்கன்னா 34 kg. இந்த வண்டியோட கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12 gear பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போவோம், 12 gear பார்த்தீங்கன்னா பேக்கில் வரும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா சைடு கீர் ஷிஃப்ட்டுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோ ஹை மீடியம் இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் ரைட் சைடு கீரில் பார்த்தீங்கன்னா 4 gear வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஷட்டில் கீர் ஆப்ஷனோட வந்துடும். ஃப்ரண்ட் தள்ளனா ஃப்ரண்ட்டில் போவோம், எந்த கீரில் இருக்கோ அதே கீரில் ஃப்ரண்ட்டில் போவோம். திருப்பி ரிவர்ஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா அதே கீரில் ரிவர்ஸில் வருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன ஸ்பீடு போகுமோ அதே ஸ்பீடு ரிவர்ஸ்லேயும் இந்த வண்டி போவோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சுக்கான லிவர், தனி கிளச் வந்துடும், தனியாக லிவரும் வந்துடுங்க. ஹேண்ட் பிரேக் வந்துடும் இந்த வண்டியில். பிடிஓ 540 ரிவர்ஸ் பிடிஓட வந்துடுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஓ கீருக்கான லிவர் இது. ஃபோர் வீல் டிரைவுக்கான கீருக்கான லிவருங்க இது பார்த்தீங்கன்னா.
இந்த வண்டியில் சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்டபிள் சீட் தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் லிவர் பொசிஷன் லிவரோட கொடுத்துருக்காங்க. இந்த லிவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீலுக்கு தான் வந்து பவர் கிடைக்குது, இன்னொரு வீலுக்கு பவர் கிடைக்கலனா அந்த லிவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக பவர் கிடைக்குங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா பேச்சரோ வந்துடுது, லைட்டாக குவஷனோட வந்துடுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சுவிட்சு, இண்டிகேட்டரு, ஆர்என் சுவிட்சோட வந்துடுது. மொத்தமாக எல்லாமே ஒரே சுவிட்சில் வந்துடுதுங்க. அசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் இது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்டுக்கான சுவிட்ச் வந்துடுது. கை ஆக்சிலேட்டருக்கான லிவருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்ரு, ஆர்பிஎம் மீட்டருக்கான மீட்ரு இது. ஃபியூல் மீட்ரு, அவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் காட்டிடும். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மீட்ரு, கியர் நியூட்ரல் இருக்கிறதுக்கான இண்டிகேட்டரும் காட்டுதுங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு, இண்டிகேட்டரு, டிஆர்எல் லைட்டோட வந்துடுது. சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்துடுதுங்க. டைலருக்கு தேவையான லைட் எடுக்கிறதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட் இங்கே வந்துடுது. ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஓஸோடு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு லிவர் வந்துடுங்க. ஸோ நீங்கள் டைலர் மாட்டுறது கட்டுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் மேனாகவே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். டாப் லிங்க்கான ப்ரொவிஷன் வந்துடுங்க. லெவலிங் அசம்பிளி டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளோட வந்துடும். லோயர் லிங்க்கு ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குங்க. இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2200 kg வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, நீங்கள் எல்லா யூசேஜுக்குமே உங்களுக்கு நல்லா தாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக ஷோரூமில் எடுக்கிறீங்கன்னா இதோட ஒரு ஃபஸ்ட்டு 10 hours பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தாங்க ஹைடில் ஹவர்ஸ்லேயோ இல்லை நார்மல் ரோட் ரன்னிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 10 hoursலேருந்து 100 hoursக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லோடில் தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்து 100 hours தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் ஹெவி லோடு, நீங்கள் இந்த டிராக்டர் என்ன யூசேஜ் பண்ணணும் எடுத்தீங்களோ அதுக்கான எல்லா வேலையுமே நீங்கள் இந்த வண்டியில் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொனாலிக்கா பார்த்தீங்கன்னா 500 hoursக்கு ஒன்ஸ் தாங்க ஆயில் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 hoursில் மட்டும் 50 hoursில் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 500 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதுமானது. டீசல் ஃபில்டரும் 500 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டிஐ டைகர் 55ங்க, 58 HP கேட்டகரி. இது பார்த்தீங்கன்னா டைலர் 5 point கலப்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூசேஜ் இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும், உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவைப்படுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.